அனைவருக்கும் வணக்கம். நம்ம யாரெல்லாம் கேமரா ஆன் பண்ண முடிஞ்சா ஆன் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்டிமேட் ஸ்மால் குரூப் தான். ஸோ ஓகே. ஸோ இன்னைக்கு சாரி ஃபார் த டெக்னிக்கல் இஷ்யூஸ். லிங்க் ஒர்க் ஆகலைன்றதுனால புது லிங்க் போட்டு நாங்கள் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு. ஸோ மேபி நம்ம கேள்விகளை பொறுத்து வி கேன் ஈவன் ரேப் இட் அப் குவிக்லி. ஸோ ஞான மலர்வு இந்த திங்கள் தோறும் மாலை 7 to 8 ஆக்சுவல் டைம், ஒரிஜினல் டைம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து என்னென்னா, நம்மளோட இந்த புரிதல் வந்து நமக்கு எப்படி வேலை செய்யுது. ஒரு எங்கெங்கேயோ சுற்றிட்டுருக்கோம், பட் இங்கே தான் இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐயாவினுடைய கருத்துக்கள் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. எங்கெங்கேயோ போய் தேடி அலைஞ்சு காணாமல் போயிட்டுருக்கிறத தவிர்த்து இந்த பக்கம்தான் போகணும் அப்படிங்கிற மேப்பை கொடுத்துட்டாங்க ஐயா. ஆனால் அதை ட்ராவல் பண்ணி நம்ம தான் வந்து ஓ இங்கே தான் இது தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டு நம்ம அதை வந்து கன்சியூம் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அது வரைக்கும் நம்மளுக்கு முயற்சிக்கு வேலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் புரிதல், அறிவு பூர்வமான ஒரு புரிதலுக்கான முயற்சி, அந்த நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை முடிச்சுக்கிறதுக்கான ஒரு உறுதிப்பாட்டுக்கான ஞானம்னா என்ன, நான் புரிஞ்சிக்கிட்டேன் அதை, இவ்வளோதான் இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிப்பாட்டோட முடிச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஒரு ஃபஸ்ட்டு 50% வந்து என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிறது, செகண்ட் 50% வந்து அது நமக்கானதாக எப்படி, நம்மளுடைய புரிதலாக எப்படி அது ஆன பிறகு நாமளே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஸ்பேஸ் தான் வந்து இந்த ஞான மலர்வு. ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம், குட் ஈவினிங் மேடம். குட். மேடம், ஒரு சின்ன டவுட். இப்ப வந்து ஏதாவது ஆங்ஸைட்டி இல்ல ஃபியர், ஆர் வென் வி ஹாவ் சம் இமோஷன் லைக் தட், வி திங்க் ஆக்சுவலி வெதர் இது இந்த இந்த விஷயத்து, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விஷயத்துக்கு பயப்பட்டு பிரயோஜனமா, இதனால வந்து இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிருக்கோம், ஆர் இட் நிஜமாலுமே அந்த ஃபியர் வந்து அந்த சுச்சுவேஷன் கூட லைஃப்ல வராம போலாம், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறோம்ல, அதெல்லாம் கூட இன்டர்ஃபரன்ஸ் தானே? ஏன்னா அது யோசிக்கிறதோட அந்த பயம் போகணுங்கிறதாலதான் இதெல்லாம் இந்த மாதிரி சிந்தனைகள் வருது. பட் வெதர் இஸ் தட் வி ஆர் இன்டர்ஃபியரிங் வித் தோஸ் இமோஷன்ஸ்? Am I clear? Is my question clear? எஸ் அண்ட் நோ. அதாவது உங்கள் கொஸ்டின் வந்து இல்லை, இப்போ இந்த உங்களுக்கு வந்து இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னா எதை இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க? இல்ல, இப்ப பகவத்தையா என்ன சொல்றாருன்னா, ஏதாவது இமோஷன் வரும்போது அதை நம்ம இன்டர்ஃபியரே பண்ணாம விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு தன்னால போயிடும் அப்படின்னு. பட் சம்டைம்ஸ் ஒரு பயம் வருது, திடீர்னு ஒரு என்ன ஏதோ ஒரு பாம்பு வருமோன்ற ஒரு பயம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங், தென் வி திங்க் தட் ஓகே, வி ஆர் லிவிங் இன் சச் அ பில்டிங்ல இருக்கோம், இதுக்கெல்லாம் பாம்பு வர சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இன்டலெக்சுவலா அந்த சிச்சுவேஷன் அனலைஸ் பண்றோம்ல. இஸ் தட் ஆல்சோ அன் இன்டர்ஃபரன்ஸ் தட் யூனோ த மெயின் ரீசன் இஸ் வி வாண்ட் டு அந்த இமோஷன் போகணுங்கிறது தான், அந்த பயம் போகணும் அப்படிங்கிறது தான் மெயின் இன்டென்ஷன். But is it also an interference? ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரு இமோஷன் வருது, அதை நம்ம பிடிக்காமல் இருந்தால் அது ஆல்ரெடி மறைஞ்சு போகிறது தான், அதனால் நம்ம அதை பிடிக்காமல் இருந்தால் அந்த இடத்துல அந்த சுழல் க்ரியேட் ஆகாது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அது உங்களுக்கு புரியுது. பட் அதை மீறி உங்களுக்கு அந்த பயத்தினால அந்த பயங்கிற விஷயம் உண்மையாக தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு அன்கான்சியஸா அந்த பயம் மேல பயந்துடுறீங்க. அந்த பயங்கிற அந்த உணர்வு வரும்போது அப்போ அது ஆயிடுமோ இது ஆயிடுமோங்கிற மாதிரி ஒரு ஆங்ஸைட்டியா வந்து தாட்ஸ் வருது இல்லையா? ஸோ அதுவுமே ஆட்டோமேட்டிக்கா வருதா, இல்ல நீங்களா உட்காந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி யோசிக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலி அது தன்னால வருதுதான். டைம்ஸ் யூனோ சம் ஆங்ஸைட்டி கம்ஸ் அண்ட் தென் ஐ அனலைஸ் அட் வை இல்ல யூனோ ஐ டோன்ட் ஹேவ் டு பீ சோ ஆங்ஸியஸ். ஓகே. ஸோ அது ஐ தானா கான்ஷியஸ் வருது இல்லம்மா, அது தானா தான் வருது. ஸோ பயம் வரும்பொழுதே நம்ம அதனால ஏதாவது பாதிக்கப்படுமோ, அதாவது அந்த பயம் உண்மைன்னு நினைச்சு எடுத்துடுறோம். அந்த உண்மைன்னு நினைச்சு எடுக்கிறதே அன்கான்சியஸாக தான் நடக்குது.
அது அதுவும் கூட நம்ம பண்ணல, பயம் வந்து உண்மைங்கிற மாதிரி அதை எடுத்து அதனால வந்து திருப்பி அதை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம்ல, அது அன்கான்ஷியஸா தான் நடக்குது. பட் அது எப்போ உங்களுக்கு இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியுதோ அப்போ தெர் ஆர் டூ ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ஒரு ஒரு எச்சரிக்கைக்காக ஏதாவது வருதா? கேன் யூ டூ சம்திங் அபவுட் இட்? இத ஏதாவது ஒரு ஒரு சில மக்களோட பழகுறீங்க, அது கொஞ்சம் காஷியஸா இருக்கணுமா, இல்ல ஒரு சிச்சுவேஷன் போறீங்க, இல்ல ஒரு வெரிய ஒரு டிராவல் பண்ண போறீங்க, எதுக்கோ ஒரு இடத்துல ஒரு காஷியஸா இருக்க வேண்டியதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, ஸ்கோப் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது அப்போ இது இது வந்து ஒரு ஃபால்ஸ் அலாம். ஆமா, அப்படி சோ வி பிக் அப் தட் இமோஷன் அண்ட் வி அனலைஸ் இட் டு சி வெதர் தெர் இஸ் எனி ஆக்ஷன் ரெக்வயர்ட் ஆர் நாட் நோ ஆக்ஷன் ரெக்வயர்ட், வி கேன் ஜஸ்ட் லீவ் இட். இஸ் தட் ஆல்சோ கன்ஸ்டூட் அஸ் அ இன்டர்ஃபெரன்ஸ்ங்கற? ஓகே, எவ்ரி இமோஷன் தட் கம்ஸ் வி டோன்ட் ஹாவ் டு டேக் இட், அனலைஸ் இட் அண்ட் தென் கம் டு அ கன்க்ளூஷன். நம்ம அது வரும்பொழுது நம்ம அந்த பிக் பண்ணுறதே வந்து நம்ம கான்ஷியஸாக பிக் பண்ணுறோமா அன்கான்ஷியஸாக பிக் பண்ணுறோமான்னு நம்மளுக்கு தெரியும். நமக்கே தெரியாமல் அதை எடுத்து கொஞ்ச நேரம் அந்த இன்டர்ஃபியர் அதை இன்டர்ஃபியரன்ஸ்ன்ற மாதிரி நான் டேர்ம் பண்ண மாட்டேன், பிகாஸ் அது அது நமக்கே தெரியாமல் தானே அதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் இது பண்ணுறோம். பட் எப்போ உங்களுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் தெரியுதோ அப்போ அது உங்களுக்கு கான்ஷியஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நீங்க அதை வேணுமா வேண்டாமான்னு அது கூட அனலைஸ் கிடையாது, வேணுமா வேண்டாமான்னு இட்ஸ் யுவர் சாய்ஸ். அந்த கான்சியஸா இல்ல நம்ம சும்மா தான் நம்மளா தான் இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக அது அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஓகே மேடம், தேங்க் யூ. கிளியரா இருக்கா? ஆ சரி, நீங்க வந்து இன்டர்ஃபியரன்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்ப ஏதோ ஒண்ணு வருது, அது எதுவுமே பண்ணாம அப்படியே அப்படியே ஆயிடணும், அதுக்கு இடையில ஏதோ ஒண்ணு நடக்குது இல்ல, அது இன்டர்ஃபியரன்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ் சொல்றோம். பட் அந்த மாதிரி கிடையாது. நம்ம இப்ப நமக்கு வர்றது ஒரு பயமான ஒரு இமோஷன் வருது, ஒரு வருத்தமானது வருது அப்படின்னா நமக்கு அது சோகத்தை கொடுக்குது அப்படிங்கும் போது நம்ம அதை வந்து ஒரு ஃபால்ஸ் அலாம ட்ரீட் பண்ணல, அதை ரியலா எடுத்துட்டோம், ஆல்ரெடி எடுத்துட்டோம். நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, இந்த எடுக்கிறது வந்து நம்மளுக்கே தெரியாம எடுத்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அந்த எடுத்துக்கிட்டதையுமே நமக்கு தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு அடுத்த லேயர்ல நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே. அதாவது திருப்பி திருப்பி அந்த கிரானுலரா குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கு இருந்துட்டே அந்த 100 மார்க் வாங்குறது, அந்த பர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்றேன். ஒரு சில சமயம் நம்ம அதை கண்டுக்காம விட முடியுது, ஒரு சில சமயம் நமக்கே தெரியாம அதை எடுத்துடுறோம். பட் அதை இன்டர்ஃபியர் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு எப்ப தெரியுதோ அப்ப நம்மளுக்கு அது அன்கான்சியஸ் இல்லை, இட்ஸ் நோ மோர் அன்கான்சியஸ், அப்ப நம்ம வி கேன் டிராப் இட். ஸோ அதுக்கு மேல இன்டர்ஃபியர் பண்ணாம இருக்கிறது தான் ரியல் நாட் இன்டர்ஃபியரிங் திங். அதுக்கு முன்னாடி ஓகே, நடந்தது வந்து இட் வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அன்கான்ஷியஸ். ஓகே மேடம், தேங்க் யூ. ஓகே ஓகே, இன்னைக்கு வந்து வேற வேற ஏதாவது ஒரு ஆங்கிள், இப்போ நிறைய வந்து நம்ம இன்னைக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு என்னெல்லாம் வந்து தடையா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த நம்ம ஒரு ஆனந்த அனுபவங்கள், ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், ஒரு நல்ல ஸ்டேட் ஆஃப் மைண்டு, ஒரு டிவைன் ஸ்டேட் ஆஃப் மைண்டு, அல்லது வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடுதல் இருக்கு அப்படிங்கும்போது, நம்ம இந்த புரிதலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, இந்த இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு வந்து அது ஒரு தடையா இருக்கும். அப்போ அந்த மாதிரி யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கு, அதாவது எனக்கு அதெல்லாம் புரியுது ஆனா கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் இருந்து தெரிஞ்சு நான் அதுக்கப்புறம் வேண்டான்னு விட்டேன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் மேல ஒரு நேச்சுரலா ஒரு ஈடுபாடு இருக்கு, எனக்கு அது வேணுங்கிற மாதிரி தோணுது, பட் எனக்கு இந்த விஷயம் புரியுது, பட் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி இப்ப யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி அது மூலியமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் உடனே அதுக்கு நேச்சுரலா போயிடுறேன், அதுல இன்னும் எனக்கு ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட கேள்வி கேட்கலாம். அல்லது உங்களோட அதாவது எந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படிங்கறது வந்து ஷேர் பண்ணலாம். யா பிரியா? ஹலோ. சொல்லுங்க பிரியா.
மேம், எனக்கு வந்து கொஞ்சம் ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கு. எனக்கு கொஞ்ச நாளா இருக்கு, இந்த கொரோனா பீரியட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் பயந்த சுபாவம் தான் நான். இப்போ கொஞ்ச நாளா வந்து அந்த ஒரு நடுக்கம் வந்து கண்டினியூஸா எனக்கு இருந்துட்டே இருக்கு. ஒரு ஹார்ட் பீட் வந்து ரேபிட் ஹார்ட் பீட்டு, லைட்டா கை நடுக்கம், அந்த மாதிரி ஒரு காதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இதுவாகிற மாதிரி இருக்கு. இது வந்து நானே பகவதையா வீடியோஸ் 1 இயரா பார்த்துட்டு இருக்கேன். நானே வந்து சரி பண்ணிக்கலாம், இது ஓகே, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாமளா யோசித்தா ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்கு, நாமளே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுவேன். அதுவும் கொஞ்ச நாள்ல விட்டுடுறேன். வாக்கிங் போறேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதுவும் கொஞ்ச நாள்ல வந்து என்ன சொல்றது, கண்டினியூஸா பண்ண முடியறது இல்லை என்னால. எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா வந்து இதெல்லாம் பண்ண எல்லாருக்கும் இது இருக்கிறது தான், இது இதுக்கு வந்து மெடிக்கேஷன்லாம் வேண்டாம், நீ வந்து இதெல்லாம் ரெகுலரா லைஃப் ஸ்டைல் இது பண்ணாலே இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு யூடியூப்ல வந்து இந்த வேகஸ் நர்வ்ஸ் வந்து கொஞ்சம் இதுவானா இந்த மாதிரி வந்து ஆங்ஸைட்டி இஷ்யூஸ், இந்த மாதிரி ஹார்ட் பீட், ரேபிட் ஹார்ட் பீட்டு, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நடுக்கம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் இந்த வேகஸ் நர்வ் இதனால அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஓ இதுதான் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு தோணுது எப்பவுமே வந்து. ஆனா முன்னைய விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு. இந்த பகவதையா சொன்ன மாதிரி நானே வந்து என் ஹஸ்பண்டுக்கு சொல்லுவேன், எங்க இது கொஞ்ச நேரம் விட்டுருங்க தானா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நானே வந்து நிறைய என்னை மாத்திட்டு இருக்கேன். ஆனா இதனால எனக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பெருசா வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு எனக்கு. ஓகே. இது எப்படி சரி பண்றது? நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்றேன், கொஞ்சம் ஓவர் திங்கிங்கா இருக்கும் ஒரு ஒரு வாட்டி, அதுவுமே நானே வந்து கன்வின்ஸ் பண்ணி நானே சரி பண்ணிப்பேன். எனக்கு இது வந்து யார்கிட்ட வந்து சொல்றதுன்னே எனக்கு தெரியறது இல்லைங்க மேடம். எனக்கு எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா எனக்கும் இப்படிதான் இருக்கும், கொஞ்ச நேரம் விட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது டாக்டர்னு போய் பாக்குறதுக்கும் வந்து பெருசா ஒரு ஒரு தைரியம் இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே எனக்கு மேம், யார்கிட்ட கன்சல்ட் பண்றது? எப்படி இதை வந்து இந்த ஆங்ஸைட்டியை எப்படி சரி பண்றது, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஓகே பிரியா. எனக்கு ஒரு ஸோ ஓகே நீங்க சொன்னது வந்து கோவிட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ ஐ எம் நாட் மெடிக்கலி குவாலிஃபைட் டு அட்வைஸ் இல்ல, யூ. எனக்கு வந்து எனக்கு கோவிட் வரல எனக்கு. இல்ல இல்ல, கோவிட் அந்த டைம், சிச்சுவேஷன்ல இருந்து அதாவது வந்துட்டு. ஓகே, ஒரு நிமிஷம் நீங்க வெளியிலேயும் பிரியா, நீங்க கொஞ்சம் மியூட்ல இருங்க. ஸோ நான் ஓகே ஒரு 2 மினிட்ஸ் நான் உங்ககிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க. ஓகேயா? ஓகே ஓகே இப்போ கோவிட் சிச்சுவேஷன் வந்ததுல இருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம், ஒரு மாற்றம் நடந்திருக்கு. உங்களுக்கு கோவிட் வரல, பட் ஜென்ரலா அந்த சிச்சுவேஷன்ல இருந்து இல்லையா? ஸோ ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆயிருக்கு உங்களுக்கு, அந்த பயம் வந்து நீங்க பிக்கப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்கு. இப்போ நீங்க 1 இயரா அந்த வீடியோ பாக்குறேன், இந்த இது புரிதல்ல இருக்கேன். நீங்க வந்து முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, இல்லை, என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லை, சரி, வீட்டை ஓகே. விட்டு நீங்க வந்து. யா ஸோ நீங்க வந்து கூடிய விரைவில் உங்களால வந்து, இப்போ இந்த மந்த் எண்டு கூட அக்டோபர் எண்டில் வந்து ஒரு முகாம் இருக்கு. அதாவது நீங்க ஓகே போகணும்னு ஒரு டிசிஷன் எடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், போகிறதுக்கான சாத்தியங்கள் வரும். சரிங்களா? போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த என்விரான்மெண்ட், அங்க உள்ள லைக் கம்ப்ளீட் 360 டிகிரி உங்களுக்கு அந்த புரிதல் கிடைக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஐ எம் நாட் மெடிக்கலி குவாலிஃபைட் டு அட்வைஸ் யூ ஆன் ஹெல்த் இஷ்யூஸ், பட் இந்த புரிதல் வச்சு எப்படி வந்து இதை அணுகலாம் அப்படிங்கிறதுல ஐ கேன் சஜஸ்ட் யூ சம்திங். இப்போ ஓகே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணுங்கிற அந்த, நம்மளுக்கு எப்பயுமே நல்லா இருக்குது, நல்லா சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்மளை மறந்து இருந்துருவோம். நம்ம அதுலேருந்து வெளியில வரணும், இது ரொம்ப சலிப்பா இருக்கே, இப்படியே சந்தோஷமாவே இருக்குமே அப்படின்லாம் நம்மளுக்கு தோணவே தோணாது. ஸோ நம்ம மறந்துடுவோம். ஆனா எப்போ கஷ்டம்னு ஒண்ணு வருதோ, ஒரு ஒரு ஆங்ஸைட்டி, அதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஒரு ஒரு சுச்சுவேஷன் வருது, பிசிக்கலாவோ சைக்கலாஜிக்கலாவோ வருது அப்படின்னா, நமக்கு தெரியாமலே நம்ம அதுல இருந்து விடுபடுறதுக்கு
திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருப்போம். இது வந்து நம்மளுடைய பேசிக் இயல்பு, ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த மாதிரி ஒரு வேலை அப்படி இருந்தா தான் நம்மளால வெளியில வர முடியும். ஸோ கரெக்டா தான் வேலை செய்யுது. ஆனா இப்ப நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணிடுறோம்னா, இந்த பக்கம் இந்த வீடியோ பாக்குறது, அந்த பக்கம் அது பாக்குறது, தான் நீங்க பாக்காதீங்கன்னு சொல்ல. இப்ப வந்து இன்ஃபர்மேஷன் வந்து குப்பை மாதிரி இட்ஸ் அவைலபிள் எவ்ரிவேர். அதுக்கு ஒரு ஃபில்டர் கிடையாது, யாரு கரெக்டான சோர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப ஆப்வியஸா வேகஸ் நர்வ், அதை பத்தி நீங்க இப்ப கம்ப்ளீட்டா அதை பத்தி ட்ரோமாட்டிக் பேக்ரவுண்டு, வேகஸ் நர்வ் ரிலாக்ஸேஷன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது இதனால இருக்கலாம், அதனால இருக்கலாம், அதனால இருக்கலாம்னு நீங்க நம்ம அந்த காரணத்தை தேடி தேடி அதனால ஒரு தீர்வாயிடாதா, இதனால ஒரு தீர்வாயிடாதா, இந்த மாதிரி தேடுறது ஒரு ஒரு விஷயம். ஓகே. இன்னொன்று வந்து இப்போ நம்ம இந்த பாத்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, என்ன விதமான நம்ம மனசுல வந்து ஒரு ஒரு விஷயம் வருதோ அதை நம்ம கையில எடுத்து சுழற்சி கொண்டு வர ஆரம்பிச்ச பிறகு நம்ம கண்டிப்பா அதை நம்ம பாடியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம மைண்ட்ல என்ன நடக்குதோ அதுதான் பாடியில டிரான்ஸ்லேட் ஆகுது. ஏன்னா நமக்கு தெரியற எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயமே பாடி மட்டும்தான் இருக்கு. நம்ம உடம்பால மட்டும்தான் நம்மளால அந்த அனுபவிக்கிறதே பண்ண முடியும். அப்போ இதுல வந்து நீங்க, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க நிறைய சோர்ஸ் இதனாலயோ அதனாலயோ அதனாலயோ சி, நமக்கு எப்ப பிரச்சனை இருக்கோ நல்லா இருக்கும்போது நம்ம ஜாதகம், ஜோசியம், பரிகாரம் இதெல்லாம் தேட மாட்டோம். எப்ப பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரிதான் போவோம். பட் அப்படி பிரச்சனை இருக்கும் போது நம்ம இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்கோம் இல்லையா? சோ இப்ப நமக்கு தேவை கிளாரிட்டி. அப்போ முதல்ல கிண்டிட்டே இருக்கிறத கொஞ்சம் நிறுத்தணும். இந்த சென்ஸ், நிறைய விஷயங்கள் தேடுறத விட்டுட்டு ஒரு விஷயத்த டெடிக்கேட்டடா நீங்க கொஞ்சம் அது என்னங்கிற மாதிரி ஒரு சின்சியரா ஒரு டெப்தோட பாருங்க. ஓகே. இப்ப இதுல வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, அப்போ உடனே அது உங்களுக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டி கொடுக்குது. அப்போ அது கொஞ்ச நேரம் இருந்தா சரியா போயிடும், அதெல்லாம் புரியுது, பட் உங்களால வந்து அது இது பண்ண முடியல அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது இப்படிதான் ரியாக்ட் ஆகும். இது இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான் அப்படிங்கறத முதல்ல நம்ம உள்வாங்கிக்கிறோம். இன்னொன்னு வந்து என்னன்னா, மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அதனால என்ன நினைப்பாங்க, இதனால என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பத்தி எல்லாம் வந்து கவலைப்படுறதோ ஒரி பண்றதோ எடுத்துக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி வரும் பொழுது, ஓகே, இப்ப நீங்க சமைக்கிறதோ இல்ல ஒர்க் பண்றதோ இல்ல உங்க குழந்தைய பாத்துக்கிறதோ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதோ செயல் இருக்கு இல்லையா, அதுல என்ன விதமான தடுமாற்றங்கள் வருதுன்னா, அதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது, அந்த இடத்துல நான் எப்படி கவனத்தோட இருக்கிறதுங்கிறத திரும்புங்க. இந்த பதட்டத்தை சரி பண்றதுக்கு நீங்க திரும்ப வேண்டாம். இது வந்து கவுண்டர் இன்டூட்டிவா இருக்கும். அதாவது பதட்டத்தை சரி பண்ணாதானே என்னால சரியா செயலுக்கு வர முடியுங்கிறது தான் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். பக்கத்துல இருந்து இப்படிதான் போகணும்னு, பட் அது அப்படி வேலை செய்யல. எப்பெல்லாம் நீங்க ஒரு ஒரு 1 week நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்துருங்க, நீ ஆங்ஸைட்டி இந்த மாதிரி ஷேக் ஆகுறது இதுவா என்ன வேணா இருந்துட்டு போ, ஓகே, 1 week உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன். இப்போ உங்களோட செயல்ல வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் உங்களுக்கு, பட் உங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது, உங்ககிட்ட இது பண்ணும்போது நிறுத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு உள்வாங்குங்க, லிசன் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்கும்போது நம்மளே பேசிட்டு இருப்போம், நம்ம ஹெட் ஸ்பேஸ்லயே இருப்போம். ஸோ கொஞ்சம் ப்ரீதிங் பண்ணி நீங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க, அவங்க சூழ்நிலைய கவனிங்க, ஒரு சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே ஒரு you pay attention. அந்த என்னென்ன செயல்கள் நீங்க தடுமாற்றம் வருதோ இதனால அதெல்லாத்தையும் சரி பண்றதுக்கு வந்து நீங்க ஆரம்பிங்க. பதட்டத்தை சரி பண்றதுக்காக வேண்டி இப்ப நீங்க ட்ரை பண்ண வேண்டாம் ஒரு 1 week. ஓகே ஓகே. உங்க அட்டென்ஷன் வந்து அங்க ஷிஃப்ட் பண்ணுங்க இப்போ. மேம் நான் எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நான் எல்லாமே சமைக்கிறதுல இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து செய்வேன், இன்க்ளூடிங் எல்லாம் ஒரு 90% என்னால வந்து பர்ஃபெக்டா செய்ய முடியும். ஆனா இப்ப எங்கேயோ வெளியில போகணும், ஏதோ ஒரு இப்போ கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு இந்த ரொட்டீன் லைஃப்ல இருந்து ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா
எனக்கு வந்து அந்த ஒரு அதே ஒரு யோசனை நெக்ஸ்ட் அது கரெக்டா பண்ணணும் இது நீங்க பண்ணணும். நீங்க எக்ஸாக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்பேஸோட கான்டெக்ஸ்ட் கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ ரெகுலரா இருக்கும்போது பழகின விஷயத்துல எனக்கு வரல, விச் இஸ் ஆல்சோ நார்மல். பழகாத புதிய புதிய விஷயத்துல எனக்கு அந்த மாதிரி வருது. ஓகே, அப்போ புதுசு எப்பெல்லாம் நீங்க செய்யறீங்களோ அப்ப அந்த செயல்ல கவனம் செலுத்துங்க, சரிங்களா? இப்ப நீங்க 90% யூஆர் ஓகே பிரியா, 10% அன்னோனை ஹேண்டில் பண்ணும் பொழுது உங்களுக்கு இது வருது, ட்ரிகர் ஆகுது. அன்னோனை ஹேண்டில் பண்ணும் பொழுது யாருக்குனாலுமே அந்த மாதிரி வரும், அண்ட் உங்களுக்கு வந்து அது அதிகமா வருது. வர்றது உங்களுக்கு சென்சிபிளா இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு சென்சிட்டிவா இருக்கீங்க, அவ்வளவுதான். மத்தபடி அன்னோனை வந்து யார் ஹேண்டில் பண்ணாலுமே வந்து தட் இஸ் அ நேச்சர் ஆஃப் அன்னோன். ஸோ நீங்க அந்த செயல்கள்ல இது பண்ணுங்க. அடுத்த வாரம் இந்த 1 வீக் அந்த 10% அன்னோனை ஹேண்டில் பண்ணும் போது வரக்கூடிய ஆங்ஸைட்டிக்கு கம்ப்ளீட்டா பர்மிஷன் கொடுத்துட்டு உங்களோட அந்த விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துங்க, அந்த ஆக்ஷன்ஸ்ல. நெக்ஸ்ட் வீக் நீங்க வாங்க. ஸோ இதை வந்து நீங்க ஒரு மாதிரி ஒரு ஒரு கோஆப்ரேட்டிவா ஒரு ஸ்மூத்தா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும், வெளியே வரணும், அது அந்த மாதிரி கிடையாது. நீங்க வெளியே வரணுங்கிற விருப்பம் தான் இதுல இதை உங்களை உள்ள வச்சிருக்கு. ஓகே, அந்த விருப்பத்தை உடனே விட முடியாது. ஸோ அந்த விருப்பம் பாட்டுக்கு இருக்கட்டும், பதட்டம் பாட்டுக்கு இருக்கட்டும், அந்த 10% அன்னோனை ஹேண்டில் பண்ணும் போது செயல்ல நீங்க கவனம் செலுத்து. ஓகே ஓகே, ஓகே, எனக்கு ஓகே டைம் இருக்குங்களா பேசுறது? நம்ம நீங்க நெக்ஸ்ட் வீக் இந்த இந்த ஒரு 1 வீக் நீங்க அது என்னங்கிறத உள்வாங்க. நீங்க அடுத்து, ஏன்னா தியரிட்டிக்கலா நம்ம பேசிட்டே போறதுனால பயன் இருக்காது. ஓகே மேம். இப்போ இந்த படபடப்பு இதெல்லாம் வந்து எனக்கு கண்டினியூஸா இருக்கிறது, ஒரு ஒரு வாட்டி ஜாஸ்தி ஆகுது, ஒரு ஒரு வாட்டி நார்மலாவே வந்து, ஏன் நாம வந்து எல்லார் மாதிரி நாம வந்து எல்லாருக்கும் நிறைய ஃபேஸ் பண்றாங்க இது பண்றாங்க, ஆனா எல்லாரும் கொஞ்சம் நீங்க நீங்க திருப்பி பதட்டத்து மேல ஃபோக்கஸ் பண்றீங்க. அது எவ்வளவு ஆழமா இருக்கு, அகலமா இருக்கு, என்ன கலர்ல இருக்கு, எவ்வளவு வெயிட்டா இருக்கு, இன்னொன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி அடுத்தவங்களோட கம்பேர் பண்றீங்க. அடுத்தவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க பண்ணலங்கிறதெல்லாம், அவங்க வீட்டுக்குள்ள அவங்க மனசுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நமக்கு சுத்தமா நம்மளால கணிக்கவே முடியாது வெளியில இருந்து பார்த்து. அதனால அதுவும் ஒரு தேவையில்லாத வேலைதான். நீங்க திருப்பி பதட்டத்தை அளந்து அளந்து பார்க்க தேவையில்லை, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண தேவையில்லை, பதட்டத்தை புரிஞ்சுக்க தேவையில்லை. ஓகே மேம், ஓகே, தேங்க் யூ மேம், தேங்க் யூ ஃபார் யுவர் அட்வைஸ், தேங்க் யூ. ஓகேமா, வெல்கம் ராஜலட்சுமி. அதாவது இப்போ நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அக்யூபஞ்சர்ல, அவங்க வந்து ரொம்ப லேக் ஆஃப் எனர்ஜி வந்து உள்ள சப்ரஸ் ஆயிருக்கு. அதனால நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் புரிய வருது. இந்த மாதிரி மற்றவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்து என் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதனால இந்த ப்ராப்ளம் வந்திருக்குங்கிறது இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி நான் இன்னும் பெருசாக பாலிஸ் எல்லாம் வேண்டாம், இட்ஸ் நார்மலாக. எனக்கு லாஸ்ட் டைம் ஒரு 1 வீக் முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி, நாங்கள் முன்னாடி பேசினாங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரி எனக்கு சிவியரா ஒரு சைட் ஃபுல்லும் கை கால் ரொம்ப நடுக்காயிடுச்சு, ஒரு 1/2 hour உதற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி, அது நான் அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்துருந்துச்சு, இந்த மாதிரி ஆனது கிடையாது. ஓகே, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டனால அவங்க கிட்ட நான் பேசினேன், அவங்க வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனர்ஜி வந்து ரொம்ப உள்ள லேக் ஆஃப் இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. எமோஷனலா ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு சின்ன விஷயத்த கூட என்னால யாராவது என்னைய பேசிட்டாங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆயிடுறேன், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன். அவங்க எனக்கு புரியுது, நான் கரெக்டா இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கவங்க தப்பாதான் பேசுவாங்க, அவங்க அதனுடைய நேச்சர் புரியுது. பட் அந்த அந்த சின்ன விஷயத்த கூட ஏன் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ரொம்ப சின்ன விஷயம்தான், அது கூட உட்காந்து அதை ஏத்துக்காம அது ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க, நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன், நான் ஏதாவது தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணனா இல்ல, அந்த மாதிரி எதுவும் பேசியிருக்கவே மாட்டேன். மோஸ்ட்லி நான் பேச்சே வந்து பேசுறதே கம்மி தான், ரொம்ப
கோவப்படுறது கூட முடியல உடம்புல, அவ்வளவு வீக்கா இருக்கேன். அந்த ஏத்துக்க கூட மனநிலைமை என்னால புரியுது, அதை ஏத்துக்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு புரியுது. அந்த க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னை நான் குத்திட்டே இருக்கிறேன். சரி, இப்ப நீங்க உங்ககிட்ட அதெல்லாம் ஏத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, கடவுளே பெர்மிஷன் எழுதி கையெழுத்து கொடுத்துறாரு. ஒருத்தங்க ஹர்ட் பண்ணா உனக்கு ஹர்ட் ஆகுது, அதை நீ ஏத்துக்க வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. ஏத்துக்கிட்டு உள்ள அழுத்திக்கிட்டே இருக்க வேண்டாம்னு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஏத்துக்க வேண்டாம், ஏத்துக்கணும்னு நம்ம திருப்பி கட்டாயப்படுத்த கூடாது இல்லையா? ஏத்துக்க முடியாதத அப்பத்தான் ஏத்துக்க கூடிய தன்மையே மேபி வந்தா வரும் இல்லையா? ஏத்துக்கணும், ஏத்துக்கணும், ஏத்துக்கணும். ஏன்னா அதுவே நம்ம ஏன் பண்றோம், ஏத்துக்கிட்டா இந்த வழியில வழி இல்லாம போயிடும். நம்ம ஐயாவனுடைய ஞான விடுதலை, அதாவது அந்த இன்ப நாட்டம் அப்படிங்கிறது வந்து இன்பத்தை நோக்கி போகிறது மட்டும் இன்ப நாட்டம் இல்லை, கஷ்டத்துலேருந்து வெளியில வர்றதுங்கிறதுமே இன்டெரக்டான ஒரு இன்ப நாட்டம். இதை டைரக்டா இன்பத்தை நோக்கி போறோம், துன்பம் வேண்டாம்னு நினைக்கும் போதும் இன்டெரக்டா நம்ம இன்பத்தை நோக்கி போறோம். அந்த ஹர்ட்டா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அடிநாதம் என்ன? அப்ப நம்ம நம்மளுக்கு இந்த ஒரு வேதனையில இருந்து இது பண்ணலாங்கிறது தானே, புரியுதுங்களா? சோ அப்பனா ஹர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அந்த மாதிரி அதை அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க உங்களை நீங்களே வந்து அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருக்கணும் இல்லையா? நீங்க செல்ஃப் கேருங்கிறது முதல்ல வந்து என்னன்னா, இப்படி நான் நம்ம நம்ம வந்து என்னமா எல்லாரும் சைல்டிஷா நடந்துக்கிறாத கொஞ்சம் எனக்கு தெரியல, சைல்டிஷான எல்லாத்திட்டையும் மாதிரி ரெஸ்பெக்டா தான் பேசுவேன், ஒரு குழந்தைத்தனமா நடந்துக்கிறாத ஒரு மாதிரி. எனக்கு நான் ஃப்ரீயா இருக்கிற நேரமே அந்த சைல்டிஷா இருக்கும் போது தான், மத்த நேரம் வேலைன்னா வேலையில மட்டும் செஞ்சுட்டு ரேஸ் குதிரை மாதிரி அதை பண்ணிட்டு வந்துடுவேன். நான் தனியா இருக்கும் போது தான் நான் ஒரு மாதிரி சைல்டிஷா ரியாக்ட் ஆகாத அப்படின்னு சொல்றாங்க ஓபன். இல்ல, அது அவங்க சொல்றாங்கிறது ஆல்ரெடி சொல்லிடுறாங்க, பட் அதை நம்ம அப்ரூவ் பண்றது பண்ணாதது நம்ம சாய்ஸ் தானே. சைல்டிஷா ஆக்ட் பண்றோம்னு அவங்க சொல்றாங்க, பட் உங்களுக்கு அது இல்ல அப்படின்னா நீங்க அதை இது பண்ண மாட்டீங்க. நீங்களும் நம்புறீங்க நம்ம சைல்டிஷா பிஹேவ் பண்றோம், அது அது நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு, அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது இல்லையா, அதனால தான் அந்த மாதிரி ஆகுது. பட் எனிவே நீங்க வந்து நான் என்னோட நம்பர் வாங்கிக்கோங்க, நம்ம தனியா வந்து ஒரு ஒரு ரெண்டு செஷன் நம்ம வந்து வி வில் டிஸ்கஸ். நீங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை, சரிங்களா? ஸோ இப்போ கோயிங் பேக் டு, இப்போ இது ராஜலக்ஷ்மியோட இஷ்யூ கிடையாது, அதாவது நம்ம எல்லாருமே ரீசெண்டா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வந்து நம்ம வந்து ட்ரைபா வாழ்ந்தோம், அதாவது குரூப்பா வாழ்ந்தோம். அப்போ மனிதர்கள் அந்த எவல்யூஷன் படி இப்போ ஒரு கூட்டமா இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த், அப்பதான் அந்த ஃபாரஸ்ட்ல உள்ள அந்த மற்ற விஷயங்கள்ல இருந்து தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியும். தனி ஆளா நிக்கிறது வந்து அப்ப வந்து ஒரு ஒரு ஆப்ஷனே கிடையாது, அது சேஃப்டியே கிடையாது இல்லையா? சோ நம்ம ஒரு குரூப்பா குரூப்பா கம்யூனிட்டியா ட்ரைபா வாழ்ந்தது தான் வந்து நம்மளுடைய பேசிக்கான நம்மளோட ஹியூமன் நேச்சர் வந்தது. ஸோ அப்ப வந்து யார் ஒருத்தவங்க அந்த எல்லாரும் சொல்றதுக்கு ஆமான்னு சொல்லாம வித்தியாசமா சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி த்ரெட்டு. இப்ப எல்லாரும் ஒண்ணுக்கு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாதான் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சேஃபா இருக்க முடியும் இல்லைங்களா? இப்போ ஒருத்தவங்க மட்டும் அதுல இருந்து விலகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் டேஞ்சர் இல்ல, அந்த ஹோல் கம்யூனிட்டிக்கே டேஞ்சரா இருக்கும். அதனால அவங்க கொஞ்சம் அதுல இருந்து மாறுபட்டா கூட அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், சிவியரா இருக்கும், அதுல இருந்து விலக்கி வச்சிருவாங்க. சோ நம்மளோட ஒரிஜினலா நம்ம எல்லார் சொல்றத பத்தி நம்ம இவ்வளோ
இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறது, மற்றவங்க எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும்னு ஒரு கம்பல்சிவாக ஃபீல் பண்ணுறது, மற்றவங்க கிட்டேருந்து நம்ம முரண்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்மளுக்குள்ளே முரண்பட்டு ரொம்ப ஒரு சுமையை வந்து அழுத்தத்தை வந்து எடுத்துக்கிறது, இது எல்லாத்தினுடைய அடிநாதம் வந்து நம்ம ட்ரைபலாக வாழ்ந்ததுனால அந்த ஃபேக்டர் நமக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ இது ராஜலட்சுமியோட ப்ராப்ளம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஆஸ் எ ஹியூமன், அதுவும் பர்டிகுலராக ஃபீமேலுக்கு ரொம்பவே உண்டு. ஏன்னா அந்த ஸ்ட்ரென்த்தோட அந்த மேல் அந்த ஹோல் இதை பார்த்துக்க நம்ம வந்து நர்ச்சரிங் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு இது தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம புரிதலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கூடையும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் எல்லாரோட விருப்பமும். ஆனால் நமக்குள்ளே நம்ம போராடிட்டு, அதாவது நம்ம நேச்சுரலாக நாமளாக இருந்தால் தான் நம்ம அந்த கம்யூனிட்டிக்கே வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு கான்ட்ரிபியூஷனே கொடுக்க முடியும். ஓகேங்களா? நம்ம முதல்ல நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ ஏர்பிளைனில் போகும்போது ஏதாவது பிரச்சனை வருதுன்னா முதல்ல மாஸ்க், ஆக்சிஜன் மாஸ்க் நீங்கள் போட்ட பிறகு தான் குழந்தைக்கு போடணும். ஏன்னா முதல்ல நம்மளை பா, ஸோ அது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. இப்போ அதே மாதிரி கருத்தளவில் உங்கள் அகத்தளவில் நீங்கள் விடுதலை ஆகி ஒரு சுதந்திரமாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் நேச்சுரலாக ஒரு அந்த சொசைட்டியில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியே. ஏன்னா நமக்குள்ளே இவ்வளோ போராட்டம் இருக்கும்போது அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது உள்ள. ஸோ வன்முறையோட தான் நம்ம இருக்கிறோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்துறீங்களோ, வெளியில் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ, உள்ள அவ்வளோக்கு அவ்வளோ வன்முறையாக இருக்குது. அதனாலதான் அந்த 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 ஒரு ஒரு யூனோ அது ஒரு மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு விஷயம், அதை தூக்கி சுமக்க தேவையில்லை. ஸோ அந்த இடத்துல நீங்க இது வந்து ஒரு ஏன் ஐயா வந்து இது ஒரு பேசிக் நெசசிட்டி வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம பெரிய விஷயம் பண்றதுக்கு கூட இல்லை, நம்ம சாதாரணமா ஒரு சமூகத்துல நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு கூட நம்மளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை அனுபவிச்சாதான், நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால வந்து ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்காக கன்னிங்கா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு மனிதாபிமானத்தோட நேச்சுரலா, அதாவது கருணையா இருக்கிறது நல்லது அன்பா இருக்கிறது நல்லதுன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி இல்லாம ஒரு சாதாரணமா இதுதான் காமன் சென்ஸ் அப்படின்னு வாழ்றதுக்கான தகுதியே நமக்கு வந்து எப்ப ஓபன் அப் ஆகுதுன்னா இந்த புரிதலுக்கு அப்புறம்தான். உண்மையிலே அதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு அன்பா இருக்காரு சரி, எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் சரி, என்னதான் பண்ணீங்கனாலும் அதுல ஒரு இன்டர்னல் மோட்டிவ் இருக்கும். இதுக்கு அப்புறம்தான் நீங்க வந்து சுதந்திரமா, அதாவது அவங்க கிட்ட இருந்து என்ன வருது வரலைங்கிற அந்த இதெல்லாம் தாண்டி இப்படிதான் என்னால இருக்க முடியுது, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களால ஃப்ரீயா இருக்க முடியும். சரிங்களா? சோ எதுக்காக இவ்வளவு சொல்றேன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு அழுத்தத்தோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்க வேலிடேட் பண்ணிட்டே இருக்க தேவையில்லை. முதல்ல நீங்க உங்களுக்குள்ள ஃப்ரீ ஆன பிறகுதான் அடுத்தவங்க சொல்றது வந்து மேபி 80% இக்னோர், அதாவது கண்டுக்காம தள்ளுபடி செய்யற விஷயமா இருக்கலாம். பட் 20% அவங்க சொல்றதுல ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கும்ல, மேபி இருக்கலாம். ஸோ அதை நம்ம கவனிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த 80% கழிச்ச பிறகுதான் வரும். அதுக்கு முதல்ல நம்மளுக்குள்ள நம்ம அந்த கிளாரிட்டி வரணும். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நம்பர் வாங்கிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இவ்வளோ ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளோ பாஸ்ட்னால இப்படி சப்ரஸ் ஆயிடுச்சு, அதுவாயிடுச்சு இதுவாயிடுச்சு, எந்த ஹிஸ்ட்ரியுமே தேவையில்லை. எல்லாருக்குமே இது பாசிபிள் இருக்கு. நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க வந்து முதல்ல வந்து ஒரு 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 தெளிவோட இருங்க, உறுதியா இருங்க. அதே மாதிரி அவங்க பிரியாக்கு அவங்க சொன்ன மாதிரி நீங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு, இமோஷனலா வீக்கா இருக்கேன், அந்த லாங்குவேஜே கொஞ்சம் மாத்திக்கோங்க ராஜலட்சுமி. அதாவது இமோஷன்ஸ்ல வீக் ஸ்ட்ராங்குங்கிறதே கிடையாது.
இமோஷன்ஸ் ஆர் எமோஷன்ஸ், அதுவே ஒரு எனர்ஜி தான். அதில் வீக்காக இருக்கும் இதுவாக இருக்கும் அந்த மாதிரி இல்லை. அண்ட் இன்னொன்று, நம்ம நம்மளுக்கு நம்மளை பற்றின ஒரு அபிப்பிராயங்கள், எண்ணங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை மற்றவங்க வந்து லைட்டாக உரசினா கூட நமக்கு அது ஹர்ட், அப்போ தான் ஹர்ட் ஆகுது. ஸோ ஹர்ட் ஆகுறதுனா என்னன்னா அதுதான் நம்மளை பற்றின அந்த ஒரு இமேஜஸ் வச்சுருக்கோம், அது அவங்களோட டேலி ஆகலைங்கும்போது நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும் அல்லது ப்ரூவ் பண்ண முடியல நம்ம அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு இது வந்துடுது இல்லையா. அது அந்த ஸோ அதுதான் நீங்கள் அந்த லாங்குவேஜை ஷிஃப்ட் பண்ணுங்கள். நம்ம பே நம்ம இமோஷனலாக வீக்காக இருக்கேன் அது வர இது எதுவுமே அந்த மாதிரி இல்லை. இமோஷன்ஸ் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம். நம்ம மற்றவங்க சொல்றதுக்கு வந்து எப்போ நம்மளுக்கு உண்மையிலே ஒரு ஸ்ட்ரென்த் வரும் அவங்களோட ஃபேஸ் பண்றதுக்கு அப்படின்னா, கம்ப்ளீட்டா இன்டிஃப்ரெண்டா அவங்க சொல்றத வந்து நம்மளுக்கு அதை நம்ம உள்வாங்கி இப்ப நம்மளுக்குள்ள வர்ற விஷயத்தை எப்படி நம்ம வந்து கண்டுக்காம விடுறோமோ அது மாதிரி அவங்களோட விஷயத்தையுமே எந்த அளவு எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாதுங்கிற அளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து அப்பதான் வந்து உங்களால அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ வெளியிலேருந்து வர்றது எல்லாமுமே வந்து ஒரு கரெக்டான இது அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்து உண்மையான ஸ்ட்ரென்த்து வரணும் அப்படின்னா, நம்ம இமோஷ்னலாக நம்ம எல்லாமே வந்து அலோவ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது வரும். அது இமோஷ்னல் வீக்னஸ் கிடையாது. எனக்கு நல்லா புரியுது, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யாருக்காவது ஏதாவது கருத்து இருக்கா? அந்த மாதிரி நடந்தா ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஹலோ, ஆ கேக்குது? ஆ கேக்குதுங்க சார். ஆ குட் மார்னிங். ஆ ஆ சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல பாத்திருந்தேன் மேம். அப்புறம் வந்து ஞானமுகம் அட்டன் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. நல்ல டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் நிறைய சேஞ்சஸ் என்கிட்ட நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இப்போ கரண்ட்டாக நான் எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது ஆக்சுவலாக என்னோடய பர்சனல் ப்ராப்ளத்துக்காக தான் நான் இந்த இதை ஞானமுகம் அட்டன் பண்ணேன். எனக்கு ப்ராப்ளம் வரும்போது வந்து எனக்கு இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வால் மாதிரி இருந்துட்டு, ஓகே இந்த மாதிரி தாட்ஸ் வருது இது வெறும் தாட்ஸ் தான், நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுலேருந்து நான் வெளியில் வந்துடுறேன். ஸோ யூஸ்வலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 வீக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஒரு 1 வீக் அது லூப்லேயே போயிட்டு இருக்கும். இப்போ வந்து அதுலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ளேயே வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த கேஸில் எனக்கு இது ஓகேவாக இருக்குது, ஒரு ப்ராப்ளம் சால்வர் மாதிரி இருக்குது. பட் நார்மலாக இருக்கும்போது எனக்கு இந்த புரிதல் வந்து இருக்க மாதிரியே தெரியலை. ஸோ அப்படி நார்மலாகவே இருக்கேன், எப்பவும் போல இருக்கேன். ஜஸ்ட் எனக்கு ஏதோ ப்ராப்ளம் வரும்போது மட்டும் எனக்கு வந்து வந்துட்டு ஓகே அப்போ மட்டும்தான் அந்த புரிதல் எனக்கு வந்துட்டு போகுது. இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நீங்க ராஜ்மோகன், உங்களுக்கு வந்து இப்போ நீங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வந்து இதுதான் கை நான் இங்க இருக்கேன், இதுதான் கால் நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உணர்வு இருந்துட்டே இருக்குமா? இல்ல சப்போஸ் ஏதாவது கால்ல அடிபடும் பொழுது அந்த கால் வந்து தன்னைத்தானே அந்த அந்த அதாவது கால் வலி கால் வலிக்குது அப்படின்னு அந்த இடத்துல வந்து உங்களுடைய கவனத்தை வந்து ஈர்க்குமா? சரியான நம்ம இந்த ஞான புரிதல் வந்துட்டதுனால நம்மளுக்கு ஏதோ வித்தியாசமாவோ தோற்றங்களும் வித்தியாசப்படாது, நாமளும் வந்து வித்தியாசமாலாம் எதுவாகவும் ஆயிட மாட்டோம். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்க. உங்களுக்கு இப்போ எந்தெந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த பிரச்சனை வரும்பொழுது அந்த வெயிட் ஆகாமல் அது இதுவாகுது அப்படிங்கிறது தான் உங்களுடைய நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு எவிடன்ஸ். ஸோ நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் புரிதல் இவ்வளோதான் அப்படிங்கிறது. அண்ட் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சாதாரணமாக இருக்கும்போது சாதாரணமாக தான் இருக்கும் எல்லாமே. அப்படி சாதாரணமா இருக்கிறது வந்து ஒரு ஏற்கனவே பழக்கப்பட்ட மெமரியிலேருந்து வர்ற மாதிரி சில சமயம் இருக்கும். பட் சில விஷயங்கள் வந்து அப்பதான் ஒரு கியூரியாசிட்டியோடையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அது ஒரு எப்படி சொல்றது, இப்போ அனிமல்ஸ் எடுத்துக்காங்களேன், இப்போ அனிமல்ஸ் வந்து உட்காந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காது, அப்பதான் அப்படியே இருக்கிறாங்க இல்லையா. குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன அந்த ஒரு இமோஷனல் சொல்லுதோ இது பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க இல்லையா,
அந்த ரொம்ப ஒரு 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 பர்டிகுலர் ஒரு இதோட இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தையினுடைய இயல்பு, ஒரு விலங்கினுடைய இயல்பு, ஒரு சாதாரண பீயிங்னஸ்க்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு இப்போ ஒரு ஒரு கோல் இருக்குது, ஒரு இடத்துக்கு ஒரு முயற்சி பண்ணணும் அல்லது ஒரு இடத்துக்கு போகணும், அப்போ அதுக்கு பிளான் பண்ணணுங்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம் காக்னிட்டிவாக, நம்ம சிந்தனை யூஸ் பண்ணுவோம், செயல் செய்வோம் அந்த மாதிரி. ஸோ அதர் தென் தட் நமக்கு சாதாரணமாக தான் இருக்கும். அது ரொம்ப சரியான இயற்கையான விஷயம். வேற ஏதோ பிரம்மாண்டமோ வேற வித்தியாசமாவோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஐயா கூட ஒரு ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருப்பாங்க, ஞானம் அடையறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேம் மாதிரி இருக்கும்போது அதுல ஒரு சின்ன ஓட்ட போடு, இங்க ஃபுல்லா ஒரே வறட்சியான நிலமா இருக்கான், ஸோ அதுல சின்ன ஓட்ட போட்டு நம்ம அந்த பக்கம் அந்த ஓட்டை மட்டும் போட்டோம் அப்படின்னா அந்த பக்கத்துல இருந்து அப்படியே வெள்ளம், அவ்வளோ தண்ணி நிரம்பி இருக்கிறது அப்படியே அடிச்சுக்கிட்டு அந்த வெள்ளத்தோட நம்மளும் அப்படியே கேரி ஆயிடுற மாதிரி நம்மளுக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புஸ்தகத்துல சொல்லியிருப்பாரு, அந்த ஞானம் அடையறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு இதுல ஆன்ம ஞான ரகசியம். அதுக்கப்புறம் தான் வந்து ஞானம் அடைஞ்ச பிறகு அவர் சொல்றாரு அது அப்படிதான் ஆகும்னு எதிர்பார்த்தோம், பட் ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பக்கமும் அதே ட்ரையா அதே மாதிரி பிளெயினா அப்படிதான் ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று அப்படியே அற்புதமா வந்து நம்மளை அள்ளிட்டு போற மாதிரி அப்படி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதே தான் சாதாரணமா இருக்கு, பட் என்னன்னா அது ஓகே, அதை மீறி என்னவோ ஒன்று எனக்கு வேணுங்கிற ஒரு தேடுதல் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஷிஃப்ட். நமக்குள்ள முரண்படாம இருக்கிறது தான். சொல்லுங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதோட இதை கண்டினியூ பண்ண வேண்டாம், எனக்கு புரிஞ்சிருச்சின்னு ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு 4-5 மந்த்ஸ் தான் நான் இதை பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு அதுக்கு முன்னாடி பெருசாக ஆன்மீகம் இதெல்லாம் நான் இது இல்லை. ஐயாவோட வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், அப்புறம் ஞான முகாம் போயிட்டு வந்தேன். யூஸ்வலாக ஒரு நாளைக்கு இனிஷியல் டேஸ்லாம் 5 அவர்ஸ் 6 அவர்ஸ் கூட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு லாஸ்ட் 1 மந்த்தை நான் வீடியோஸ் எதுவுமே பார்க்குறதே இல்லை. ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால வந்து என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக வந்து நான் ஃபுல்லாக வீடியோஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த லாஸ்ட் 1 மந்த் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்க மாதிரி தெரியல. பட் ப்ராப்ளம் வரும்போது எனக்கு சுச்சுவேஷன் வரும்போது அலர்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு எனக்கு புரியுது. அதுதான் சரி ஓகே இப்படியே நான் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு. அதுதான் உங்களுக்கு புரியவும் செஞ்சிருச்சு, நீங்க அதை பார்த்துட்டீங்க இல்லையா, அது இப்படிதான் இருக்குங்கிறது. ஸோ அதை நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க, அதோட முடிச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நீங்க இப்ப வந்து மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முகாமுக்குலாம் போயிட்டு வந்த பிறகு ஒரு 6 மந்த்ஸ், ஏன்னா ஐயாவே அந்த அதுக்கப்புறம் இது என்னங்கறது வந்து ஒரு செயல்பாட்டை பாக்குறதுக்கு அவரே 6 மாசம் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ நம்ம வந்து 6 மந்த்ஸ் வந்து என்னன்னா வேற வேற விஷயங்கள் உள்ள கொண்டு வர வேண்டாம், ஏன்னா கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக கிடையாது, தேவையில்லாத ஒரு ஒரு குழப்பங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஒரு அரிதான அந்த புரிஞ்ச விஷயத்த வந்து விடுறது கூட நமக்கு தெரியாம வந்து ஒரு இது அந்த அந்த இது வர வேண்டாங்கிறதுக்காக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துக்கோங்க. வேற எந்த விஷயங்களையும் பார்க்க தேவையில்லை. நீங்க அப்ப ஐயாவோட வீடியோ ஏதாவது இடையில பாக்குறீங்க பண்றீங்கன்னா தட்ஸ் ஓகே, பட் அது அப்படியே ஒரு மாதிரி ஃபீவரிஷா பார்த்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிக்கோ ஞாபகப்படுத்திக்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. புரிஞ்சது புரிஞ்சது. Okay, thank you. Okay. ராஜ்மோகன், நீங்க வந்து அந்த பறவையின் பாடல் அப்படிங்கறதுல வந்து மேபி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுனா இட் வில் பி நைஸ். ஓகே. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அதாவது அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைய அவங்கவுங்க ஸ்டைல்ல எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிறது தான் இந்த புரிதல். அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் கோல் வச்சுக்க தேவையில்லை, அப்போதான் அது கன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா இதோட நிறைவு பண்ணிக்கலாமா, இல்லை ஏதாவது கேள்விகள் இருக்கா, அல்லது ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள்?
ஓகே, இப்போ இந்த இன்னைக்கு உள்ள டிஸ்கஷன்ல இப்போ ராஜலட்சுமி ஒருத்தவங்க ஒண்ணு கேக்குறாங்க, ராஜ்மோகன் ஒண்ணு கேக்குறாங்க, அவங்க கேக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த சத்சங்கோடைய ஒரு இந்த கம்யூனிட்டியோட இதுவே என்னன்னா எல்லா கேள்விகளும் நமக்கே வரணுங்கிறது கிடையாது. ஆனா ஒருத்தவங்க கேட்குற கேள்வியோ அல்லது ஒருத்தவங்க டிஸ்கஸ் பண்ற டாப்பிக்கோ நமக்கு இன்டெரக்டா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால யாருமே வந்து நம்ம தயக்கம் இல்லாம நம்ம வந்து நம்மளுக்கு என்ன இடத்துல தேவையோ அதை சொல்லி கிளாரிஃபை பண்ணிக்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ அதுதான் வந்து நம்ம மற்றவங்களுக்கு பண்ற கான்ட்ரிபியூஷன் கூட. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு உள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ணது வேற யாருக்காவது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? வணக்கம் மேம். நம்ம இந்த ஃபியூச்சர் பத்தி ஒரு பிளான் பண்றோம் இல்லைங்க மேம், நம்ம ஏதாவது எதிர்காலத்தை பத்தி ஒரு பிளான் பண்றோம். அது வந்து சப்போஸ் நடக்கல அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா கிரியேட் ஆகி அகத்துக்குள்ள நமக்கு அது ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணிடுது. அந்த ஃபியூச்சர் பத்தின பிளான் பண்றது வந்து அது தப்பா, அது ஒரு ஆசையின் அடிப்படையில் அது போயிடுமா, இல்லை வந்து நிகழ்காலத்தே வாழ்றது கரெக்டுங்களா? ஆனால் தினம் தினம் அந்த ஃபியூச்சர் நோக்கி தான் நம்ம போகிறோம், ஒரு ஏதோ ஒரு ஐடியா நம்ம போகிறோம், அது சில சமயம் நடக்குது, சில சமயம் வந்து எதிர்பார்த்தது நடக்காமல் போயிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நம்மளே அது ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அகத்துக்குள்ள. அப்புறம் அகைன் அதை நம்ம ஃபாலோ அப் பண்ணுற மாதிரியே அது வருது, அகத்துலேருந்து வெளி வைக்கிற மாதிரியே. ஸோ எந்த ஆசையும் இல்லாமல் அப்படியே போகிறது வந்து பெஸ்ட்டுங்களா, இல்லை வந்து ஏதாவது ஒரு நிகழ்காலத்தில் வாழ்றது பெஸ்ட்டுங்களா? இப்போ எதிர்காலத்தை ஏதோ பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி போகிறது பெஸ்ட்டுங்களா? வேற அது நிறைய கேள்வி இருக்கு எனக்கு கேட்க தெரியல நினைக்கிறேன், பட் இதுதான். இப்போ புறத்துல நம்மளுடைய வாழ்வாதார விஷயங்கள், நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ், எஜுகேஷனலாகவும் இருக்கட்டும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலோ அல்லது நம்ம ரிலேஷன்ஷிப்போ, நம்மளோட ஹெல்த் ரிலேட்டடாகவோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இல்லை சொசைட்டிக்காகவோ, வாட் எவர் இட் இஸ், வெளியில புறத்துல வந்து நம்ம செயல் நம்மளுடைய மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. ஸோ வெளியில வந்து நம்மளை வந்து நல்லா வாழதான் பகவத் பாதையில வந்து சொல்றாங்க. ஸோ புறத்துல வந்து நமக்கு நல்ல ஒரு கோல்ஸ், ஒரு விஷன் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும், அதுக்கு அதை நோக்கிய ஒரு பயணம் இருக்கணும். இப்போ உங்களோட கேள்வியினுடைய அடிநாதமே என்னன்னா, இப்போ நமக்கு அது வராம கிடைக்காம போயிடுமோ, அப்ப ஆசையே இல்லாம இருந்துருவோமோ, அதுவா அப்படியே அப்படியே போயிடலாமோ அப்படின்றதோட என்னன்னா, இப்போ ராஜலட்சுமி அம்மா வந்து வேற விதத்துல அந்த ஹர்ட்டை பத்தி பேசினாங்க, அந்த மனசு வருத்தத்தை பத்தி. இப்போ நீங்க வந்து எதை பத்தி பேசுறீங்கன்னா, நம்ம உன்னை ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஃபியூச்சர்ல கோல் வச்சு அதை நோக்கி போகும்போது அதுல ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஹர்ட் ஆயிடும்ல, அப்போ ஆசைப்பட்ட பிரச்சனை வருது இல்ல, அது மாதிரியே அப்படியே இல்லாம நம்ம இருந்துடுறது பெட்டரா அப்படிங்கிறதோட அந்த அடிப்படையான இதுவே வந்து திருப்பி நமக்கு ஒரு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, நம்மளை நல்லா வச்சுக்கணுங்கிறதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து நம்ம வந்து ஒரு கோல் வச்சுக்கணும், அதுக்கான பிளானிங் பண்ணுறோம். பட் அந்த பிளானிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் வந்துடும். அதாவது என்னென்ன செயல் நடத்தணும். இப்போ 1 இயர்ல நீங்க இந்த 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 விஷயத்த நீங்க செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஒரு மாசமும் என்ன நடக்கணும், அப்போ ஒரு ஒரு வாரமும் என்ன நடக்கணும், அப்போ இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படிக்கட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு உள்ள ஆக்ஷன்ஸ் வந்து நீங்க கரெக்டா நீங்க அதை மட்டும் நீங்க அட்டென்டிவா செய்யறீங்க அப்படின்னா அதுதான் நிகழ்காலத்துல வாழ்றது, அவ்வளவு மட்டும்தான் செய்ய முடியும். ஆனா நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பயமோ ப்ரொஜெக்ஷனோ அந்த அந்த அதாவது அந்த ஆங்ஸைட்டி எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, ஐயா சொல்லுவாங்களே, அதாவது 30 படி இருக்கு, நம்ம முதல் படியிலேருந்து 2வது படிக்கு போய் ஒவ்வொரு படியா ஏறிட்டு இருக்கும்போது நம்ம 30வது படியவே பார்த்துட்டு இருந்தோம்னா கால் எடறி விழுந்துருவோம். ஸோ அது தேவையில்லை. அப்போ நிகழ்காலத்துல வாழ்றதுன்னா பிளானே இல்லாம அப்படியே இருக்கிறது அந்த மாதிரி இல்லை, ஒரு பிளான் வச்சுக்கலாம், அதை வந்து நீங்க வந்து இன்னைக்கு அதை நோக்கி போறதுக்கு என்ன அடி எடுத்து வைக்கணுமோ அதை நம்ம வந்து நிகழ்காலத்துல என்ன பண்ண முடியுமோ அதை கம்ப்ளீட்டா நம்ம வந்து அதை பண்றோம். ஸோ அந்த ஃபியூச்சரை பத்தின அது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியிலையோ அல்லது ஒரு சந்தேகத்தினாலேயோ இப்ப செய்யறத கோட்டை விடக்கூடாதுங்கிறதுக்காக
அந்த விஷயத்த வந்து நீங்க டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுங்க, அல்லது வந்து அதை வந்து கடவுள் பார்த்துக்குவாரு, அல்லது வந்து அது தானா நடக்கும், இல்லை நம்ம விளைவுகளை பத்தி ரொம்ப அக்கறை எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஃபிலாசபி உங்களுக்கு செட் ஆகுதோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. பட் எல்லாத்தோட எய்ம் என்னன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அதை கோட்டை விட்டுறக்கூடாது. இப்போ பண்ண வேண்டியதை நம்ம பண்ணணும், அது கண்டிப்பா தேவை. அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரை பத்தின ஒரு பிளானிங் எல்லாமே புறத்துல வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணுதான். ஏன்னா நீங்க உங்களுடைய இதை வந்து ஒரு நல்லபடுத்திக்கிட்டு ஒரு கரெக்டா இனிமே பாத்தீங்கன்னா உள்ள வந்து நீங்க நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே எதனா செய்யறதுக்குமே ஸ்கோப் வந்து வெளியில மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதை ஆப்வியஸா நீங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்க அதுல டிராவல் பண்ணலாம். அப்படி சப்போஸ் ஒர்க் அவுட் ஆலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து எங்க போகணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு நேச்சுரலா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கேரட் அண்ட் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த இந்த ஒரு கேரட்டை வந்து குச்சியில கட்டி அந்த டாங்கிக்கு வாய் முன்னாடி இப்படி நீட்டிட்டே இருந்தா அதுக்காகவே அது அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கம்பல்சிவ்னஸ் இருக்காது. நமக்கு வந்து இதை நோக்கி போறோம், ஒர்க் அவுட் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும். நம்ம ஒரு கோல் வச்சிருந்தோம்னா அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கொஞ்சம் அப்செட்லாம் இருக்கும். பட் அடுத்தே வந்து நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணணுங்கிறதுல வந்து மூவ் ஆன் ஆயிடும், ஸ்டக் ஆக மாட்டோம். அந்த ஃப்ளோவில் வந்து அடுத்து வேற விஷயத்துக்கு என்னங்கிற மாதிரி நம்ம அதை நோக்கி போயிடுவோம். ஸோ பேசிக்காக அவுட்கம் என்ன வேணும்னு நம்ம நினச்சிக்கலாம், பட் அது இல்லைன்னா அப்படியே வாழ்க்கையை முடிஞ்சிருங்கிற மாதிரி ஒரு பெரிய இது வராது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணுற தன்மை வந்து இந்த புரிதலுக்கு அப்புறம் நம்மளுக்கு வரும். அதனால நம்ம இன்னுமே தாராளமாக அந்த மாதிரி கோல்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவாக வச்சுக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஆனால் ஒரு ஒரு அடியும் சின்சியராக கம்ப்ளீட் ஒரு அட்டென்ஷனோட தான் நம்ம பண்ணுறோம். அந்த சின்சியரிட்டியாக எப்போ வரும்னா நம்ம அந்த அவுட்கம் மேலே அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இருக்கும் பொழுது தான் நம்ம இப்போ உள்ளதில் கையில் உள்ளதில் கவனத்தை செலுத்தவே நம்மளுக்கு பாசிபிளாக இருக்கும். ஆ ஓகே மேடம், தேங்க்யூ. கொஞ்சம் கொஞ்சம் போராட்டம் இருக்கும், அது நம்மளுடைய தனித்திறமையில சமாளிக்கணும். இல்ல நீங்க அதானே போராட்டம்னா என்ன மாதிரி? இல்ல கொஞ்சம் இந்த ரிஸ்க் எடுத்தா கொஞ்சம் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும், அதுக்குரிய சொல்யூஷன் வந்து நம்ம அதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, இப்போ நம்ம இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன், எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனா நமக்கு அது தேவையான ஒண்ணு அப்படிங்கும் பொழுது அதனால வர்ற பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு, அதாவது பிளஸும் தெரியும் மைனஸ் வந்தா என்ன பண்ணணும்ங்கறதும் தெரியும். ஒரு முறை போன வருஷம் அது ஃபாலோ பண்ணிட்டு தான். அகம் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டேன். இப்ப அந்த பாஸ்டை பத்தி திங்க் பண்றதெல்லாம் கொஞ்சம் 50% கம்மி ஆயிடுச்சு. இப்போ ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணாதான் பாஸ்டுக்குள்ள வருது மறுபடியும். அதனால ஃபியூச்சர் வந்து டிசைட் பண்றது பொறுத்துதான் நம்ம பாஸ்டே இருக்க போகுது. அதனால ஃபியூச்சர்ல ஆக்டிவிட்டிஸ் எப்படி சில பொருளாதார ரீதியாக ஏதாவது பிளான் பண்றோம் பண்ணாம நார்மலா ஒரு சீட்டு போட்டோம் சரியா? இப்ப உங்க பாஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்துட்டீங்க, இப்போ ஃபியூச்சர்ல ப்ரொஜெக்ட் பண்றது தான் பாஸ்ட்ல இருக்கும்னு கிடையாது. இன்னைக்கு பிரசன்ட்ல நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சரா இருக்க போகுது. பிரசன்ட்ல என்ன பண்றீங்களோ அதான் ஃபியூச்சர். பட் எந்த பக்கம் போகணும்ங்கிறது நம்ம தானே முடிவு பண்ணணும், என்ன ஃபியூச்சர் வேணும்னு அந்த மாதிரி ஒர்க் பண்றது. ஸோ அதுவுமே வந்து இப்ப நீங்க அதையுமே ரொம்ப அந்த ஓவர் திங்க் பண்ணி பண்ணிட்டு இருக்காம நீங்க அத வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு இப்ப உள்ளத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்காது. ஓகே மேம், ஓகே, தேங்க் யூ மேம். ஓகே, வேற யாருக்காவது
ஏதாவது ஷேர் பண்ணணுமா, இல்லை இந்த இந்த குரூப்பில் வந்து வேற என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அப்படி ஏதாவது தாட்ஸ் இருக்கா? சி, இது வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் பிளாட்ஃபார்ம் தான். நம்ம வந்து ஓகே, குரு ஆல்சோ டிசம்பர் பிளான். ஓகே ஓகே, நமக்கு இப்போ வேற விஷயங்கள் எதுவும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இல்லை அப்படின்னா நம்ம இதோட இந்த இதை நிறைவு பண்ணிக்கலாம். ஞானமலர்வுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி.